Bunga. சார், யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? யாருங்க? நாங்க புதுசா எதிர் வீட்டு குடி வந்திருக்கோம். இவர் என் வீட்டுக்காரரு. வணக்கம். வணக்கம். புதுசா குடி வந்திருக்கிறதுனால பால் காய்ச்ச போறோம். அதுல நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். இல்லம்மா, பூஜைக்கு வர நிலைமையில நான் இல்ல, இன்னொரு நாள் பாக்கலாம். பரவாயில்லைங்க, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். ஆனா நீங்க அவசியம் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். வரோங்க. வரங்க. ஆ பாப்போம். ஏர்லி மார்னிங் 10 o'clock, ஸ்லீப்பிங் டைம். ஏன் இம்ச பண்ற? குட் நைட். யோ, இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் சொன்னா போதுமாயா? இந்த ஸ்ட்ரீட்ல எல்லார் வீட்டுக்கும் சொல்லணும், இல்லனா வீணா சந்தேகம் வரும். மெல்ல திரும்பி பாரு, அந்த அம்மா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, ஆழ்ந்த கலக்கு முழுங்க இருக்கிறேன்னு பார்த்தா மண்டையில மசாலாம் இருக்குது. இப்பவாவது இந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட சரி. உங்க புத்திசாலித்தனம் எங்களுக்கு தெரியாதாங்க. ஊர்ல எவனாச்சும் புதுசா சாமியார் வந்தா போய் சாமி சாமின்னு காலில் விழுவீங்க. அப்புறம் ஒரு நாள் அவனை போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு சம்மன் வர சுடிதார் போட்டு கோர்ட்டு கரைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆட போக. வரோங்க. சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. வரேங்க. இந்த ஏரியாக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா. ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. சார், புதுசா இந்த ஏரியா குடி வந்திருக்கோம். அதுக்கு பால் காய்ச்சலான இருக்கா? அதான் காய்ச்சு.